பாதை இல்லைன்னு நினைச்சிருக்கும் போது பாதைகளை உண்டாக்குற தெய்வம். ஹல்லேலூயா. தேசத்துக்கு நம்ம வரும்போது அநேகர் வந்து என்னது வெறுங்கையாக இல்லை ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை வெறுங்கையோடு அனுப்புகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதித்து அனுப்புகிற தெய்வம் மத்தியில் இருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபை போல போகும் பாதை தெரியாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த தேசத்திலிருந்து நம்மை அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த தேசத்துக்கு வரும்போது அப்படிதான் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்தே தவிர ஃப்ரெண்ட்ல எதுவுமே இல்லை. ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன். எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 தான் இருக்கும். நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே அந்த 10x10 வீடு தான். நாங்கள் 3 பிள்ளைகள். எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக எதிர்காலம் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த சபைக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் 2007 அந்த சபைக்கு வந்து நான் வந்த ஃபஸ்ட்டு பெண்டேகோஸ்ட் சர்ச் தான். நான் ஃபஸ்ட்டு கேட்ட பிரசங்கமும் பாஸ்டரோட பிரசங்கம் தான். அக்டோபர் 2 அந்த டைமில் ஒரு ஃபாதர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. 2007 இந்த 20 அந்த டைமில் தான் நான் ரசிக்கப்பட்டேன். ரசிக்கப்படாததுக்கு முன்பாக பெண்டேகோஸ்ட் சபையை அதிகமாக விமர்சித்திருக்கேன். ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட பிறகு புரிந்துக்கிட்டேன், மனிதர்களை நம்ம விமர்சித்திருக்கலாம், அது மாறுச்சான்னு கேட்டால் நிறைய மாறலை.
ஆனால் நம்ம மனிதர்களை பார்க்கிறதுக்காக வரல. ஹல்லேலூயா. மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், ஆனால் தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அன்று தேவனை பற்றி கொண்டேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் வந்து அளவுக்கு டேலண்டாக நல்லலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கல்ஃபில் இருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும், ஒன்றும் ஆங்கிலம் நல்லா வரணும், இல்லை நல்லா குவாலிஃபைடாக இருக்கணும், அப்போ தான் என்னது கரியரில் நீங்கள் க்ரோ ஆக முடியும். எனக்கு ரெண்டுமே கிடையாது. எனக்கு என்கிட்ட இருந்த ஒன்றே ஒன்று என்னது ஏசு மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ கூட என்னது நிறைய பேர் கேட்கும்போது நீ குவாலிஃபைடுனா கேட்பாங்க. ஐ எம் நாட் குவாலிஃபைட் பர்சன். ஐ நோ எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், இயேசுவை மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அவர் நடத்துகிறார், நான் நடந்து போகிறேன், அவ்வளோதான். நாளைக்குள்ள திட்டத்து கட்டி எனக்கு தெரிய செய்யாது. ஏன்னா நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. எப்போ வாழ்க்கையில் இங்கே நிறைய பேர் வந்து கடந்து வந்திருக்கலாம், ஏதோ பிரச்சனையோடு வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். முதல்ல உங்களுக்கு என்ன ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஹூ ஆம் ஐ அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாதி விட வந்துடும் உங்கள் லைஃப்பில். அடுத்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரிஞ்சிட்டேன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இது ரெண்டுமே தெரியாமல் தான் பிரச்சனை. இந்த காலத்தில் நிறைய இப்போ டுவெல்த்தெல்லாம் முடித்த பிறகு நிறைய பசங்களோட இல்லை பேரண்ட்ஸோடு பார்க்கும்போது ஏன்னா இப்போவே பயம் வருது. என் பையன் 8th தான் படிக்கிறான். அவர்கள் 12th முடித்த பிறகு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கு அவங்க பாடுற பாட்டு இருக்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் டாக்டரானா இன்ஜினியருக்கு எப்படி என்ன ஆகும்? இல்லை எல்லாரும் இன்ஜினியரானா டாக்டருக்கு டெஃபிசிட் ஆயிரும். எல்லாருமே இதே ஆனானா அப்புறம் யார் தான் அக்கௌண்டன்ட் ஆகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீட். ஆண்டவர் உங்களை குறித்தான திட்டத்தை ஒன்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டால் லைஃப் இஸ் வெரி ஈஸி. அதை புரிந்து கொள்ளலன்னு வச்சுங்களேன், நீங்களும் காம்ப்ளிகேட்டாக இருக்கீங்க, எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிடுவீங்க. நம்ம யாரை நம்பி வந்திருக்கிறோம்? தேவன் நம்பி வந்திருக்கிறோம். அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தாத தேவன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலாண்டவரை சொல்லி பாடி தேவன் நாம் தம்பிப்பாடு. நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். Let's go.
நாம் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? இந்த தேசத்திலே யாரை நம்பி வந்திருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகலாம். வாழ்க்கையின் நாம் எதை நம்பிக்கொண்டிருந்தோமோ அது நம்மை ஏமாற்றலாம். அது உறவுகளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை கைவிடாத தேவன் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய வியாதியின் மத்தியில் இருந்தாலும், பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாலும், டாக்டர் சொன்னாலும், இந்த பூமியே நாளைக்கு அழிந்துருன்னு சொன்னாலும், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிப்பதற்கும், நம்மளை தேற்றுவதற்கும், நம்முடைய தேவைகளை சந்திக்குவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவராக, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி பாடி தேவனம் பண்ணுங்க. குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை எல்லாரும் சேர்ந்து பாடலாம் ஒருவரை
வாழ்க்கையில் கடைசி பரிந்தம் நம்மோடு வருகிற தெய்வம் இயேசு மட்டுமே. வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிற அநேகர் வழியிலே போய்விடலாம், ஆனால் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறவர் இயேசு. அவரை மட்டும் பற்றி கொண்டார் வாழ்க்கையில பிரச்சனையே. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்க அப்பா என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்காக தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் முன்னாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை விட பெரிய தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் சந்திக்கும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆளுக்காக கூட நன்றி செலுத்துகிற ஆண்டவர், உமை உயர்த்தும்படியாக, உமை ஆராதிக்கும்படியாக, உமை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இந்த தருணத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மீதியான நேரத்தில் கர்த்தருடைய நாம் மகிமைப்பட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனமையும் எல்லாம் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே. எல்லா சூழ்நிலையிலும் நம்பக்கூடிய ஒரு நம்பக்கூடிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். கரங்களை உயர்த்து நன்றி சொல்லாமா. நன்றி ஆண்டோரே, நன்றி அப்பா. ஆண்டோர் ஆ சூழ்நிலை கத்தாவே, ஆண்டோரே மனிதர்கள் எங்களை விட்டு சென்றாலும் ஆண்டோரே, ஆண்டோரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற நல்ல தோப்பனாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்க தாவே, உண்மை ஆராதிக்க ஆண்டோரே, உடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களை பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டோரே. ஆராதனையுடைய நாமம் மகிமைப்பட்டபடியாக உங்கள் கோடாவடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிரசன்னத்தால் நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையாக செலுத்துவோம். மீ பரேசு மூலம் கெஞ்சி கேட்கும் நல்ல தோப்பனே. இப்போது இதற்காக தினகரன் பிற ஜெயிப்பார்கள். விசேஷமாக நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க இருக்கோம். சகோதரன் சொன்னது போல் மணிப்பூரில் நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கோம். கடந்த நாளில் ஒரு மிலிட்ரி கமாண்டர் வந்து ஒரு பேட்டி சொன்னார்கள். அது வந்து மணிப்பூரில் இப்போது நடப்பது நம் அண்டை நாடுகளாகிய விசேஷமாக சிரியா, லிபியா, அதே போல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் நடக்கிறது போல் நடக்கிறது. ஒருவருடைய சொத்து அவர்களுக்கு சொந்தமில்லை, அவருடைய உயிர் சொந்தமில்லை. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து செல்வதாக சொன்னார்கள். கத்தர்தாமே ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, இந்த சூழ்நிலை மாறத்தக்கதாக விசேஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் இதற்கு இடைப்பட்டு இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகத்தக்கதாக நாம் அந்த எத்தனை பேர் என்னென்ன பாதிப்பில் இருக்கிறார்கள் நாம் யாரும் அறிவோம். அதற்காக சகோதரன் ஜெபிக்க இருக்கிறார்கள். விசேஷமாக தேசத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக, தேசத்தில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேவ சமாதானம் உண்டாகத்தக்கதாக ஜெபிப்போம். அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இடையே அதை வந்து மொழி வேறுபாடு, அதே போல் இன வேறுபாடுகள் என்று தேசங்களில் உண்டாகாதபடி, அதை வந்து பழைய காலங்களிலெல்லாம் இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும், ஏதோ பொது சொத்துக்களை கொஞ்சம் சேதப்படுத்தி விட்டு அப்படி போயிடுவார்கள். ஆனால் இப்போது உயிர்களை இந்த மாதிரி பழி வாங்குகிற காரியங்கள், பகிரங்கமாக நடக்கிற காரியங்கள் இப்போ தான் நடக்கிறது. தேவன்தாமே அரசியல்வாதிகளை தொடத்தக்கதாக, விசேஷமாக 2024 நடக்க இருக்கிற எலெக்ஷனில் தேவக்கரம் இறங்கத்தக்கதாக, விசேஷமாக தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படத்தக்கதாக, தேவனுக்கு சித்தமான தலைவர்கள் வரத்தக்கதாக. ஒருவேளை யார் வர வேண்டும் என்று நமக்கு தெரியாது. நாம் ஒருவேளை இவர் மாறினால் மற்றவர்கள் வந்தால் நல்லது நடக்கும் என்று நினைக்கலாம். ஆகிலும் ஆண்டவருக்கு தெரியும் யாரை வைக்க வேண்டும் என்று. கத்தர் சித்தமான தலைவர்கள் வரத்தக்கதாக, அதே போல் வாக்காளர்கள் வந்து இந்த ஓட்டுகளை வந்து பணத்துக்காக விற்காதபடி, அது வந்து உண்மையாக அந்த தேசத்துக்காக அந்த அவர்களுடைய சொந்த இதை நினைத்தவர்களாக நல்ல அந்த கரெக்டான ஆட்களை ஓட்டு போடத்தக்கதாக, அதே போல் அந்த பொய் பிரச்சாரங்கள் தேசத்தில் நடக்காதபடி. அதே போல் இந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாவல் கிடையாது, வாலிய பிள்ளைகளுக்கு பாதுகாவல் கிடையாது. கொலைகள், கொள்ளைகள், தீவிரவாதங்கள் என்று நம் தேசம் அந்த சீர்கட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமுறைகளிலே இப்படி இருந்தால் இனி வரும் தலைமுறைகளில் என்ன நடக்கும் என்றே தெரியாது. இதை ஒப்பு கொடுத்து சவரன் ஜெபிக்கும் போது நாம் யாவரும் சேர்ந்து இதற்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எங்கள் தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்தின் ஆண்டவரே அப்பா தலைமையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யாவரே ஒவ்வொரு மாநிலத்தின் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களின் இதயத்திலே காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு இன படுகொலைகள் ஆண்டவரே ஜாதி வேறுபாடுகள் ஆண்டவரே மதத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே நெருக்கப்படுகிற ஜனங்கள் இப்படி என்று அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தலைவர்களை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே ஜனங்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியை தாங்க ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வருகிற 2024 நடக்கிறதான எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே தகப்பனே ஓட்டு போடுவதற்கு கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அரசியல் தலைவர்களின் தந்திரங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே ஏமாந்து போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்க தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல தலைவர்களை தேசத்திலே கர்த்தர் நியமிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே விசேஷமாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மணிப்பூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே என்ன நடக்கிறது என்று தெரியாத விதமாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது அநேக ஆத்துமாக்கள் மரித்திருக்கிறாங்க ஆண்டவரே ஆண்டவரே மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த கலவரத்தை கர்த்தர் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே அவர்களில் இடைப்பட்டு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அநேகர் வீட்டை இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே உயிர்களை இழந்திருக்கிறாங்க தகப்பனே குடும்பத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை சமாதானத்தினால நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரி கர்த்தர் மேல் வைராக்கியமாய் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே விசுவாசத்திலே பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அந்த தேசத்து அந்த பகுதியில் அந்த மாநிலத்திலே ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே எப்படிலாம் அந்த இடத்துல நெருக்கப்பட்டாங்களோ எத்தனை ஜனங்கள் கோதுமை மணிகளாய் மடிந்தார்களோ அதற்கேற்ற பலனை அந்த தேசத்திலே கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரி இன்னும் கோடான கோடி ஜனங்கள் அந்த பகுதியில் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கங்க தேசத்தை நீ ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லாவற்றிலும் நாம மகிமைப்படும்படி அச்சபிக்கிறோம் சபைகளை ஆண்டவரே கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியான அசைவாடுதலோடு கூட சபைகள் ஆண்டவரை செயல்பட அச்சபிக்கிறோம் ஆண்டவரே ஊழியத்திற்கென்று ஆண்டவரை திறந்த வாசல் உண்டாகும்படி அச்சபிக்கிறோம் கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா தேசத்தில் உள்ள நெருக்கங்களை நீர் மாற்றப்போக முடியாது ஸ்தோத்திர ஆண்டவரே மிக விரைவில்களை அப்பா சூழ்நிலைகளை நீர் மாற்றப்போக முடியாது ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எப்படிப்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் மாற்றி ஆண்டவரே தீமையான யாவற்றை நீர் நன்மையாக நீர் மாற்றப்போக முடியாமல் கொடாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து நாம் சபைக்காக ஜெபிப்போம் சபை மட்டுமாய் தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிற அநேகருக்கு இந்த சபை ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது கத்தர் இந்த தேசத்தில் நாம் வந்த ஜனங்களை அநேகரை இந்த தேசத்தில் வந்து கத்தரை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் விசேஷமாக சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கத்தருடைய நாமம் மகிமை இன்னும் அதிகமாக மகிமைப்படத்தக்கதாக அநேகர் கத்தரை தேடி வரத்தக்கதாக விசேஷமாக நம் போதகருக்காக போதகர் அம்மாவுக்காக உதவி போதகருக்காக அவர்கள் துணைவாருடைய பலவீனத்துக்காக அவர்கள் குடும்பத்துக்காக அதே போல் நம் சபை மூப்பர்கள் அதே போல் அதை முன்னின்று ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அநேகர் அதை வந்து வெளியே தெரியாமல் அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஆடியோ மினிஸ்ட்ரி வீடியோ மினிஸ்ட்ரி அதே போல் நம் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள் சிறு மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி பாலிய பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி சகோதர கொடுகை சகோதரிகளுக்கு கொடுகை ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக விசேஷமாக சபை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த நாட்களிலும் அநேக பிள்ளைகள் மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் கடந்து செல்வது நாம் அறிவோம் கத்திரதாமல் இந்த சூழ்நிலைகளிலிருந்து மாற்றத்தக்கதாக விசேஷமாக கடன் பாரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக வேலையில் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் புதிதாக வேலை தேடுகிற பிள்ளைகள் அதே போல் ஆளோட்டி நிமித்தம் வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக இதையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெய
ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீர் எங்களுக்காக நீர் பாராட்டின ஆண்டவர் இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த தேசத்தில் தேவை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சபைக்காக நன்றி. இதன் நிமித்தங்க தேவை அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குன்றப்பா நீர் தெரிந்தெடுத்து அப்பா நமக்கென்று பிரித்து எடுத்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த சபையில் அப்பா இதுவரை அப்பா ஆண்டவரே பட் அப்பாங்க தேவை நீர் உண்டாக்குன மகிமையோட இன்னும் உள்ள அப்பா அவனுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்தி அநேகர் கத்திற்குள் கடந்து வரத்தக்கதாக நம்முடைய நாமம் ஆண்டு ஒவ்வொரு ஆராதனைகளிலும் மகிமைப்பட கிருபை செய்கிறாக அப்பா. ஒவ்வொரு ஆராதனையும் உடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்துகிறாக அப்பா. முன்னின்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அப்பா நீர் அக்கினி ஜோலை எடுத்து பயன்படுத்தும்படியா ஆண்டு உமக்கென்று இன்னும் வைராக்கியம் ஆண்டு ஆண்டு கிரியைகள் செய்யத்தக்கதாக கிருபை செய்கிறாக அப்பா. எங்களை போதரை முதல் சமூகத்தில் ஒப்புங்கத்தாவே மகன் வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டு மகன் கடந்து செல்கிற பாதைகளிலெல்லாம் ஆண்டு தேவனுடைய கரம் மகனோடு கூட மகனை பாதுகாக்கும்படி ஜெபிக்கங்கத்தாவே ஆண்டு மகனை ஆசீர்வதிப்பிறாக போதராமா ஆசீர்வதிப்பாங்கப்பா. எல்லா பலவீனங்களை மாற்றி போடுங்க, பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டு. உதய போதரை முதல் சமூகத்தில் ஒப்புடுங்க தாவே, அவர்கள் துணைவியாரை முதல் சமூகத்தில் ஒப்புடுங்க தாவே, பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி பலத்தால் இடை கட்டும்படி ஆண்டு அப்பா சாட்சியாக நீர் நடத்தும்படி ஜெபிக்கங்க தாவே ஆண்டு. அப்பா மூப்பர்களை முதல் பாதபடியில் ஒப்புடுங்க தாவே, அவர் குடும்பங்களை முதல் பாதபடியில் ஒப்புடுங்க தாவே ஆண்டு. அதே போல் முன்னின்று ஊழியம் செய்கிற பிள்ளைகள், மகைமுகமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டு ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கங்க தாவே ஆண்டு. விசேஷமாக சபை குடும்பத்தினாரை ஒவ்வொருவரும் நமது சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். அநேக பிள்ளைகள் பலவித வேதனைகள் மத்தியில் கத்தாவே கஷ்டங்கள் மத்தியில் கடந்து செல்வதும் நாங்கள் அகைகிறோம் கத்துறதாமே ஆண்டு. எல்லா சூழ்நிலையிலிருந்தப்பா பிள்ளைகளை விடுவித்து நிகத்தாவே நீர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கங்கத்தா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வாலிப நாட்கள் இங்கத்தாவே ஆண்டு சூத்திரம் கத்தருடைய வசனம் அவர்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கும்படி ஆண்டு ஆண்டு வழி இதுவே என்று சொல்லிவிடுங்க. சத்தத்தை கேட்டு சீர்தூக்கி நடக்கக்கூடிய ஆண்டு கிருபைகளை கட்டளையிடும்படி ஜெபிக்கங்கத்தாவே. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டு பிள்ளைகள் தங்கியிருக்கிற இடங்களில் எல்லா இடங்களும் பாதுகாவல் கட்டளையிடும்படி ஜெபிக்கங்கத்தாவே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டு. வயோதிப பெற்றோர்களையும் அந்த சமூகத்தில் ஒப்புங்கத்தாவே. அநேக பிள்ளைகளப்பா ஆண்டு அநேக நாட்களாகப்பா பலவீனத்தினால் பிடிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலப்பா கத்தருடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கங்கத்தாவே. எல்லா பலவீன கட்டுகளும் ஆண்டு நோயின் கூறுகளாப்பா ஆண்டு பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு விலகும்படி ஜெபிக்கங்கத்தாவே. அதே போல் இந்த நாட்களுங்கத்தாவே வேலைக்காக காப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிறப்பா நன்மையோட நீர் அதிகமாக செய்கிற நல்ல தவப்பன் ஆண்டவரே. நல்ல வேலைகளை கொடுத்து அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும்படி ஜெபிக்கங்கத்தாவே. சம்பளம் கிடைக்காமல் இருக்க பிள்ளைகள் சம்பளம் கிடைக்கும்படி ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டவர் கடன் பாரத்தில் இருக்க பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறத்தக்கதாக ஆண்டவரே ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கங்கத்தாவே. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் அப்பா தேவனுடைய பிரசன்னம் தாங்கும்படி அப்பா ஜெபிக்கங்கத்தாவே. ஆண்டு நீர் உம்முடைய நாமத்தை அப்பா அதிகமாக இந்த தேசத்தில் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கங்கத்தாவே. விசேஷமாக ஆண்டுரே அண்டை நாடுகளையும் அந்த சமூகத்தில் ஒப்புக்கங்கத்தாவே. ஸ்ரீலங்கா அப்பா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தேசங்களிலங்கத்தாவே இந்த நாட்டில் இருக்கிற அப்பா பஞ்சங்கள் பசிகள் ஆண்டு பட்டினிகளெல்லாம் மாறத்தக்கதாக ஆண்டு ஆண்டு ஜனங்கள் உண்மை கண்டு கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யத்தை என்கத்தாவே ஆண்டு ஒவ்வொரு கண்டு கொள்ளத்தக்கதாக கத்தர் கிருபை செய்கிறாக. நீர் அப்பா நல்ல ஒரு நல்ல காரியங்களை செய்கிற நல்ல தவப்பனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த நாட்களுங்கத்தாவே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதன் அதன் நேரத்தில் நேர்த்தியாக செய்கிற நல்ல தவப்பனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிகனமையுமே ஆமாம் செலுத்துக்கோம். நீ பெருசு முலங்கஞ்சி கேட்கும் நல்ல தவப்பனே. ஆமாம் ஹலலியா. இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கு தேவ்ஜங் வாழ்த்து வர வைக்கிறோம். சில நாட்கள் கூட்டம் வருகிறது, சில நாள் குறைவாக இருக்கிறது. இப்போ விடுமுறை வர வருகிறது, நிறைய பேர் ஊருக்கு போயிருக்கிறார்கள். சனிக்கிழமை காலை வாச ஜப கூட்டம் நாளை மதியம் காலை 10 முதல் 12:30 வரை தீமுத்தி ஹாலிலே நடைபெறும். ஞாயிறு காலை ஆராதனை வழக்கம் போல் இதே இடத்துல 2 ஆராதனைகளாக நடைபெறும். இந்த வார 2 ஆராதனைகளும் டாக்டர் கே ஓ ஜான் அவர்கள் தெய்வ செய்தியை நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். நல்ல வேத ஆசிரியர் ஆவார்கள். அறிவித்து வருகிறபடி ஈத் ஹாலிடேஸ் அன்று 28ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய சபையின் வருடாந்திர உபவாச ஜபக்கூட்டம் வர்ஷிப் சென்டர் ஆடிட்டோரியத்தில் காலை 10 முதல் 1:15 வரை நடைபெறும். ஒரு நேர உபவாசத்தோடு நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் நன்மாக இருக்கும். அநேக காரியங்களுக்காக சபையுடைய எதிர்காலம் மற்றும் புதிய தலைமுறை புதிதாக வரவிருக்கும் போதகர் மற்றும் உபத்திரப்படும் விசுவாசிகள் ஊழியர்கள் இந்தியாவுடைய நிலைமை இந்தியாவுடைய தேசத்திற்காக மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும்
அநேக காரியங்களுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சகோதரர் மற்றும் சகோதரிகள் கூடுகளிலிருந்து அந்த ஜெபத்தை நடத்த இருக்கிறார்கள். அறிவித்தபடி ஒருவேளை வாசத்தோடு நாம் கலந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். முடிந்த பிற்பாடு அனைவரு கரங்களிலே மதிய உணவு எடுத்து செல்லும்படி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வியாழன் 29ஆம் தேதி அடுத்த வாரம் மாலை 6:00 ஏசியே ஆவடி ஏசிய சபை போத கேப்ரியல் தாமஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நம்முடைய சபையில் 2 பிள்ளைகள் வாலிப பையன்கள் 2ஆம் தேதி ஜூலை அன்று ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் சொல்வோம். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்துக்காக நன்றியப்பா. மீண்டும் சபையாக நம்முடைய சமூகத்தில் இந்த அந்நிய தேசத்தில் நாங்கள் கோடியமை ஆராதிக்கத்தக்கதாக நீ கொடுத்த அந்த வேறுபட்ட நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படா அப்பா, எங்களுடைய சொந்த ஜனமாகிய மணிப்பூர் மக்களுக்காக, அங்கே இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்து செல்லும் பாதையை அறிந்திருக்கீங்க. வெளியில் என்ன சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஐயா, அந்த என்ன நடக்கிற எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் வரும் செய்தியை போய்க்கும் பொழுது அநேக கொலை செய்யப்படுகிறார்கள், அநேக ஆலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது ஐயா. பத்திரப்படும் மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய சமூகத்தை தாழ்த்திறோம் இப்பொழுதும் அப்பா. நம்முடைய செய்தி பிறந்து கொள்ளும் மகனை திருத்தத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தைக்கு ஒத்து நிலைத்த வேண்டுமாய். எல்லா உலகத்திலும் இயேசுக்கு தான் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. எப்பொழுதும் தம்பி ரஸ்கின் தேவனுடைய வார்த்தை பந்து கொள்வார்கள். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அருமையாக பாடினோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் மட்டுமல்ல, தகப்பனும் கூட. அமேன். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி ஒரு உறவை உங்களுக்காக எனக்காக கிருபையாய் பெற்று தந்திருக்கிறார். அதை அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இங்கே ஒவ்வொருத்தரும் தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்தில் கூடி ஆராதிப்பதும் ஜெபங்களை ஏறெடுப்பதும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதில் முழுமையாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்பதும் ஒரு பெரிய சிலாக்கியம். அநேகம் பேருக்கு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை தேவன் ஆசீர்வாதமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்திருக்கிறார். திறந்த உள்ளத்தோடு கூட அமர்ந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக படிப்படியாக நாம் வளர்வதை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் தேவனுக்குள்ளாக வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம எங்கேயுமே தடுக்கி நின்று விடக்கூடாது. நின்றால் கூட ஒரு நிமிடம் அப்படி தடுமாறினா கூட அப்பா அப்படின்னு கூப்பிட்டா வந்து என்ன பண்ணிடுவார், தூக்கி நிறுத்திடுவார். அந்த ஒரு தேவனை, அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் குறைவுள்ளவர்கள் தான். நம்ம தகப்பன் நிறைவானவர். நாம் உண்மையில்லாதவர்கள் தான். அவர் உண்மையுள்ள தேவன். நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலர். ஆமேன். அவரை நாம் இன்னைக்கு தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரத்தில் ராஜா உங்கள் பிரசன்னத்தில் வந்து உங்கள் பாதத்தில் அமர்ந்திருப்பது அப்பா எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம் ராஜா. அப்பா, எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்களோ அந்த ஒரு கிருபை எங்களுக்கு காட்டுங்க ராஜா. இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களுக்காக ஓடி நாங்கள் களைத்து வந்தாலும் உம்முடைய பாதத்தில் அமரும்ப எவ்வளோ ஆறுதலாக இருக்கு ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, இதயங்களை திறந்து தருகிறோம். சுவாமி, உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீர் ஒரு நாளும் வெறுமையாக தள்ளினதில்லப்பா. நிறைத்து அனுப்புகிற நல்ல தேவன், இந்த ஆலயத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவதோடு ஆத்மாவில் உமக்குள்ளாக வளர அப்பா எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களால் ஆகும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா. எங்களுக்கு தெரியும் எங்களை அழைத்த தகப்பன் நீர் உண்மையுள்ளவர். எங்களை நீங்கள் உம்முடைய மறுமலர்ச்சிக்குள்ளாக வளர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற இணையில்லாத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அவருடைய கரங்களில் முழுமையாய் நம்மை விட்டு கொடுத்து ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட இடைபடும்படியாக நாம் இந்த வேளையில் அமர்ந்திருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வாழ்க்கையில் அநேக வேலைகளில் வந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டா, நிராகரித்து விட்டால், நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காமல் நம்ம ஒதுக்கினா, ஆனால் அந்த திருத்துவ தேவனில் பரிசுத்த ஆவியானவர் அநேக வேளையில் அவர்
நிராகரிக்கப்படுகிறவராக காணப்படுகிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும். ஏன்னா இரட்சகராக வந்த இயேசுவானவர் இந்த உலகத்திலிருந்து அவர் பரத்திற்கு போகும் முன்னால் சொன்னார், வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு தருகிறேன், இம்மானுவேலரா என்னும் தேவன் இறுதி வரையிலும் இருக்கிறார். அப்படின்னா அந்த தேற்றவாளன் நம்மோடு கூட இருப்பது தான். அவரோடு கூட நம்முடைய உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரோடு நான் என்கிற தலைப்பில், பரிசுத்த ஆவியானவரோடு நான் என்கிற தலைப்பில், அந்த ஒரே ஒரு தலைப்பு தான், அதில் சிறு பகுதிகள் கிடையாது. ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:4-8 எடுத்து வைத்துக் கொள்வோம். இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பின்பு பரத்திற்கு ஏறும் முன்பாக தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் பேசின சில காரியங்களை இந்த வசனங்கள் மிகவும் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. 1:4 அன்றியும் அவர், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர், அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வசனங்களை பார்க்கும்ப எனக்கு முதலாவது வந்த ஒரு நினைவு, மத்தேயு 3:15 இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகன்ட்ட ஞான ஸ்நானம் பெறப்போகும்போது யோவான் ஸ்நானகன் தடுக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அநேக வேளைகளில் நம்முடைய பாரம்பரிய சபைகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களை இந்த மூலிகை ஸ்நானத்துக்கு நேராக நம்ம நடத்தும்ப இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லி இதை அவர்கள் இருதயத்தில் விதைப்போம், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்குது அப்படின்னு. அதே முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு இன்றைக்கு சபை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞான ஸ்நானத்தை, பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கொடுக்கிறது, அதை புரிந்து கொண்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்றது நம்ம இன்றைக்கி உண்மையாக பிதாவின் பாதத்திலிருந்து கேட்டு பார்க்கணும். உங்களையும் என்னையும் அவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக அழைத்திருக்கிறார். நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக ஆவிக்குள்ளாக விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி நிரம்பி வழியும்படியாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம்? தாகமுள்ளவங்க எல்லார் மேலேயும் தண்ணீரை போல ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியில் கர்த்தராகிய தேவன் உரைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவரை எந்த அளவுக்கு வாஞ்சித்து தாகத்தோடு அவர் நம்மில் நிரம்பி வழியும்படியாக விட்டு கொடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அதற்காக நாம் காத்திருக்கிறோமா? ஏன்னா இதில் மிகவும் தெளிவாக இயேசு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 2:49 பார்த்தீங்க அப்படின்னா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலன், நம்முடைய இந்த தினசரி வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை பிதாவுக்கு பிரியமுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய நாம் முழுமையாக விட்டு கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு ரட்சகராக வந்தார், ரட்சிப்பின் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் மரித்ததினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றதை நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைப்பது என்ன? ரட்சிப்பு. ஆனால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக கர்த்தர் சொல்கிறார், காத்திருங்கள் காத்திருங்கள். அப்போ காத்திருந்து வாஞ்சித்து
அதை பெற்றுக்கொள்வதோடு கூட அதில் நாம் நிறைவடையும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம் நமக்குள்ளாக வளரும்படியாக விரும்புகிறார். ஏதோ ஒரு நேர அபிஷேகத்தோடு அவர் நிறுத்திவிட விரும்பவில்லை. நாளுக்கு நாள் அதற்குள்ளாக நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாக நம்முடைய தேவன் விரும்புகிறார். அப்போ அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க பாருங்க, 6வது வசனத்தில், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்னிலும் உங்களிலும் செயல்படும்போதுதான் நம்ம உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்க முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோள், இறுதி வரையிலும் என் பிதாவுக்கு நான் சாட்சியாக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் நிற்பேன், எந்த ஒரு நிலையிலும். இதில் சொல்லப்பட்டது போல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பூமியின் கடைசி பரியந்தமும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, என்னுடைய பிதாவுக்கு நான் எப்படி இருப்பேன், சாட்சியாக இருப்பேன். இந்த ஒரு உறுதி நமக்குள்ளாக வரும்படியாக தேவன் விரும்புகிறார். இதில் அந்த 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காலங்களையும் வேளைகளையும் அறியது உங்களுக்கு அடுத்ததில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக பிரசங்கங்கள் அந்த என் டைமை ஜஸ்டிஃபை பண்ணுறதுலையே தான் இருக்காங்க. தேவன் சொல்கிறார், அது தேவையில்லை, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா அவர் வந்தப்பவே அவர் சொல்லிட்டார், நீங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறீங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் இயேசு பிரசங்கித்தார். அப்போது அதை போட்டு அந்த ஒரு வேத ஞானத்தினால் நம்முடைய மனதையும் இருதயத்தையும் நிரப்புவதை காட்டிலும் அவருக்கு சாட்சியாக இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன்னா அதே போல் பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை எதுவும் கிடையாது. எனக்கு என்னுடைய ஞானம் முக்கியமல்ல, எந்த நிலையிலும் என் பிதாவுக்கு நான் சாட்சியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன், அதில் அவர் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ளாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நான் ஒரு சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நபர்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த காரியங்களை இப்பொழுது நம்முடைய ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது ஏனோக்கு. ஆதியாகமம் நான் அந்த சாட்சியான வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை. இப்போ நாம் இன்றைக்கி கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து சாட்சியானவர்களாக இருந்தவர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஏனோக்கை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் ஏனோக்கோடு இருக்கிறார்ன்றது போடப்படாமல் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஈனோக் வாக்ட் வித் காட். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம், தேவனே என்னோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்குறோம். நாம் நம்முடைய தேவனோடு கூட எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்ம ஒரு உண்மையான நிலையில் நமக்கு நாமே இதை கேட்டுக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறோன்னு சொல்லி நான் விரும்புகிறேன், நான் என் கர்த்தரோடு எவ்வளவு உண்மையுள்ளவனாக காணப்படுகிறேன், என்னுடைய நேரத்தை என் பிதாவுக்காக எவ்வளவு ஒதுக்கி நான் கொடுக்குறேன், அவருக்குரிய காரியங்களை எவ்வளவு வாஞ்சித்து நான் நாடுகிறேன், எவ்வளவு அவருக்காக நான் என்னை முழுமையாக விட்டு கொடுக்கிறேன், எனக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதா? ஒரு வறண்ட நிலத்தில் நம்ம நிற்கும்போது தாகம் எடுக்கும்போது எப்படி நம்ம பிதாவை வாஞ்சித்து கதறுகிறோம், அவருடைய பிரசன்னத்தை எப்படி வாஞ்சிக்கிறோம், அவர் நமக்குள்ளாக வரும்படி எப்படி நாம் விரும்புகிறோம், இதை நாம் கேட்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ முந்தின பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தேவன் மனிதர்களை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார், ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். அப்போது நோவாவுக்கு அந்த கிருபை கிடைத்தது என்று சொன்னால்
தேவனிடத்தில் தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை நோவாவிடத்தில் இருந்ததுனால தான் அந்த கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை அப்படின்றது எந்த அளவுக்கு நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம், தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா? தேவனுக்குள்ளாக நாம் முன்னின்று கேட்கும்போது, அதாவது எந்த கேள்வியுமே நம்ம வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம பரிசோதிப்பதற்காக, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இருக்கா இல்லைன்னு சொன்னால், ஏதாவது காரியங்களில் இன்னும் பெருமை எனக்குள்ளாக இருக்கிறதா? இப்போ இப்படிப்பட்ட குறைவுகள் நமக்கு உணர்த்தப்படும்ப ஆவியானவருடைய உதவியை நாம் நாடணும். அவர்கிட்ட கேட்கணும், அப்பா நான் உமக்கு சாட்சியாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கேன், உமக்கு சாட்சியாக நான் வாழணும்னா வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்னில் பெருக வேண்டும் என்று சொல்லி, என்னில் இருக்கக்கூடிய மாமிசத்தின் இந்த குணங்கள் எனக்குள்ளாக பலன் பெறக்கூடாது, நீங்கள் என்ன தாழ்மையுள்ளவனாக மாற்றுங்கன்னு சொல்லும்போது அவர் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அடுத்து ஆதியாகமம் 12:1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். தேராகின் மகனாகிய ஆபிராம், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தவர் தேராகு, அந்த விக்கிரகங்களை சேவித்து வந்த தேராகுடைய மகன் ஆபிராம், அப்போ தேவன் கூப்பிடுறார், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு போ. கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்ற நம்முடைய விசுவாசத்தின் தந்தை, கீழ்ப்படிந்து, கொஞ்சம் கூட அவர் அதில் கேள்வி கேட்குற ஒரு இதே கிடையாது. எப்போ கர்த்தர் எதை சொன்னாலும் கீழ்ப்படிந்து விட்டு விட்டு, இதை கவனிங்க, அந்த வார்த்தை விட்டு விட்டு, எத்தனை காரியங்களை நம் தேவனுக்காக விட்டு விட்டிருக்கிறோம். நம்முடைய பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், நாம் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு எத்தனையோ பிரியமான காரியங்கள் இருந்திருக்கலாம். என் கர்த்தருக்காக கடைசியாக எதை நான் விட்டு விட்டேன்? விட்டு விட்டு பிரிந்து செல்வதோடு மாத்திரம் அல்ல, ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழ ஆரம்பித்து விட்டார். அந்த பலிபீடம் அப்படின்றது தன்னை வெறுமையாக்கி தேவனை உயர்த்துகிறது. நம்முடைய காரியங்களில் எத்தனை முறை என்னை நான் வெறுமைப்படுத்தி தேவனை உயர்த்தி ஆராதித்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் நான் முன்னிற்கிறேனா? என்னை உருவாக்கின கர்த்தர் முன்னிற்கிறாரா? என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தும் போது எத்தனை காரியங்களை நான் விட்டு விடுகிறேன்? அதுதான் சாக்ரிஃபைஸ். அதில் எனக்கு ஒரு வலி இருக்க வேண்டும், அதில் ஒரு வலி இருக்க வேண்டும். எத்தனை காரியங்களை நான் தேவனுக்காக இழக்க என்னை நான் விட்டு கொடுத்திருக்கிறேன்? அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே ஆதியாகமம் 17:1 பின்பகுதியில் கர்த்தர் சொல்கிறார், இப்போ வந்து ஆபிரகாமோடு சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக இருக்கிறேன்னு சொல்லி என்னால் சொல்ல முடிகிறதா? அந்த உத்தமன் அப்படின்றது வந்து ஒரு உன்னதமான வார்த்தை. நம்ம அநேக வேளையில் அதை வேகமாக படிச்சுட்டு போயிடுவோம், உத்தமனாயிரு. அப்போது கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை நிறுத்தி பார்க்கும்போது, கர்த்தர் விரும்புகிற அந்த உத்தம தன்மை என்னில் வரணும்னா, என்னை நான் முழுமையாக அவருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா அதனால தான் சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம், 1 Thessalonians 5:19, ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஏன்னா குவென்சிங் ஸ்பிரிட் அப்படின்னா, எப்போவுமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்கும் மாமிசத்துக்கும் ஒரு போராட்டம் உண்டு. என்னைக்கு ஆவி வந்து மங்கி போகுதோ அன்றைக்கு மாமிசம் தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறது. நான் உத்தமனாக நடக்கணும்னா என்னுடைய மாமிசம் அவிழ்த்து போடப்பட வேண்டும். நான் மாமிசத்தை அணைத்து ஆவியில் அனல் உள்ளவனாய் மாற வேண்டும். அதற்கு ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்ய முழுமையாக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். என்னில் மாமிசம் பலன் கொள்ளாதபடி ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்யத்தக்கதாய் விட்டு கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் அழைக்கிறார். உத்தமமாக என் தேவனை நான் பின்பற்ற ஆவியானவரால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அதை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலையும், நான் நேற்று இருந்ததை காட்டில் இன்றைக்கி நான் உண்மை உத்தமமாக பின்பற்ற எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும்,
இயேசுவின் நாமத்தினால் கேட்பதை கர்த்தர் செய்வென்றிருக்காருல்ல, கேட்கிறோமா? அநேக நேரத்தில் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி இதெல்லாம் ஒத்து வராதுன்னு விட்டு வைக்கிறோம்ல. தேவன் இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமே. இவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் உரிமை கொள்ளும்படி பண்ணி கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். எதுவுமே அவர் நம்மால் முடியாததை இல்லை. அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. விருதாவாக எந்த ஒரு வார்த்தையும் ஆவியானவர் இங்கே எழுதி வைக்கவில்லை. அவர் எழுதி வைத்த எல்லாம் நம்மால் சொந்தம் கொண்டாடப்பட வேண்டியவைகள், நம்மை மாற்ற வேண்டியவைகள். எந்த அளவுக்கு அதில் வைராக்கியத்தோடு கேட்குறோம். நாமே நினச்சிட்றோம் இல்லை, இது ப்ராக்டிக்கல் கிடையாதுன்றோம் இல்லை. அப்படி ஒன்றுமே கிடையாது. தேவன் சொல்கிறார், நீங்கள் வாஞ்சித்து கேட்பதை உங்கள் வாழ்க்கையில் தருவேன்றார். நாமே ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தடங்களை நாமே நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞானத்தை உபயோகித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மை அழைத்த தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்கிறதே, அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் விரும்புகிறார், நான் விரும்புகிறேன்ன்றதான் முக்கியம். என் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். மகனே மகளே, போராடினது போதும், விட்டு கொடு. விட்டு கொடுக்குறேனா இல்லைன்னு சொன்னால், என்னுடைய ஞானத்தின்படி இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும், இதெல்லாம் பிரசங்கத்துக்கு தான் நல்லாயிருக்கும். அநேக வேளைகளில் அந்த ஒரு சிந்தனையோடு இங்கே நாம் அமர்ந்திருப்போன்னா, இன்னைக்கு தேவனிடத்தில் கேட்போம், அந்த சிந்தனை என்னை விட்டு மாற்றுங்கப்பா, அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை. தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்ப கேள்விக்குறியோடு தயவு செய்து கேட்காதுங்கள், விசுவாசித்து கேளுங்கள். கர்த்தர் அதை தான் சொல்கிறார், விசுவாசித்து கேட்டால் அது ஆகும். ஏன் நம்ம கேள்வியோடு கேட்குறோன்னா, சத்ருவானவன் எங்கேயோ நம்ம வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறான். சத்ருவா தேவனா முடிவு பண்ணுங்கள். உங்களையும் என்னை அழைத்த தேவன் நமக்குள்ளாக உன்னதமான காரியங்களை செய்து தரும்படியாக வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். வைராக்கிய வாஞ்சியுள்ள கர்த்தர் என்று சொல்கிறது வேதம். செப்பனியா 3:17 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம்மை பார்த்து களி கூற வேண்டும். நான் கர்த்தரில் களி கூறுகிறேன், என் கர்த்தரனில் களி கூறுகிறாரா? தாவீதை பார்த்து என் இதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு சொன்னாரே. தாவீது அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ இடங்களில் இடறி விழுந்த போதிலும் தகப்பனேன் ஓடி நின்றார் பார்த்தீங்களே. அங்கே தான் தாவீதுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என் பிதா என்னில் கிரியை செய்ய, ஆவியானவர் என்னில் கிரியை செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். அப்பா என்னால் முடியாது ராஜா, ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் சொன்னவைகள் எல்லாம் என்னுடைய பார்வையில் அது ப்ராக்டிக்கலாக இல்லை, ஆனால் உங்கள் பார்வையில் அது நிச்சயமாக நடக்கும் என்பதால் தான் இதை எழுதி வைத்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறேன் என்பது, அவர் நமக்காக எழுந்து நிற்பார், நமக்காக காரியங்களை பண்ணுவார். நம்முடைய பக்கத்தில் கர்த்தர் நிற்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? இதை நாம் வைராக்கியமாக கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். யோசுவா 1:7-8 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசுவாவை கர்த்தர் இப்படியாகத்தான் தயார் பண்ணுகிறார். 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த சங்கீதம் 1:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசிச்சு பாருங்க, 600,000 புருஷர்கள், சுமார் 30,00,000 ஜனங்கள், பிள்ளைகள் குழந்தைகள் அவர்களுடைய புருஷர்களுடைய மனைவிகள், இவங்க எல்லாரையும் வைத்து மோசே நடத்தி வந்த ஒரு இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் இப்போ தலைமைத்துவம் யோசுவாவுக்கு வருது. எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் இருந்திருப்பார் நம்முடைய பார்வையில் பார்த்தா. கர்த்தர் என்ன சொல்கிறார், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிரு. நம்ம சின்ன சின்ன நம்முடைய வேலைகளுக்கே நான் பிஸியாக இருக்கேன், என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் வேதத்தை தியானம் முடிக்கலைன்னு நம்ம வந்து நமக்குள்ளாகவே சாக்குப்போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் விரும்புகிறது எந்த சூழ்நிலையிலும் அவரை தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும். அவர் வே ஆஃப் லைஃப் ஷுட் ஆல்வேஸ் ரிமைன் அஸ் அ வர்ஷிப் ஃபார் காட். தேவனை ஆராதிக்கிற விதத்தில் நம் வாழ்க்கை மாறணும். என்னுடைய ஒவ்வொரு நேரத்தில் எடுக்கிற முடிவுகளிலும் தேவனுடைய சித்தம் முன்னிற்க வேண்டும்.
அவரை குறித்ததான சிந்தனை எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அவரை போல நான் மாறணும்னா அவரை போல சிந்திக்க நான் ஆரம்பிச்சிருக்கணும். எனக்குள்ளாக அது காணப்படுகிறதா? அதற்கும் ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. அப்போ நாம் அவருக்கு சாட்சிகளாக மாறணும். எல்லா நிலையிலும் அவரை போல மாறணும். அந்த ஒன்றாவது அதிகாரம் அப்போஸ்தலர் 1:8 மாறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு உண்மை, ஆவியானவர் துணை இல்லாமல் முடியாது. அப்போ ஆவியானவருக்கு முழுமையாய் விட்டு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபுவை பற்றி கர்த்தரை எவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னார் 1:8 உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்படி ஒரு சாட்சி எவ்வளவு நல்லா இருக்கு நமக்கு கேட்டால். அவ்வளோ ஒரு செல்வ சீமான், தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருவாங்களோன்னு சொல்லி அவர்களுக்காக பலியிட்டு முறையிடுகிற தகப்பன். யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கும் போதும் கர்த்தரை மறக்காத ஒரு தேவ மனிதன். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் என்ன பண்ணினார் என்பதில் மிக தெளிவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எந்த விதத்தில் நம்ம சாட்சியுள்ளவர்களாக இருக்கிறோம்? நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சாட்சியோடு இருந்ததில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு, தானியேல், நெகேமே, இப்படி அநேகம் பேரை வேதம் காட்டிக்கொண்டே வருகிறது. அவர்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போமா? நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் போதுமானவராய் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளணும்னா நான் என்னை தாழ்த்தி அவரை நம்பணும். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும்போது பாவம் என்னை மேற்கொள்ளாது. பாவத்துக்கு நீங்களாக்கி நான் காக்கப்படுகிறேன். என் தேவன் என்னில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் யோவான் 14:14 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களை ஆவியானவரை அருள்வதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் 12 இப்படியாக சொல்கிறார். யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசாரிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அந்த ஆவியானவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அநேக வேளைகளில் கிரியைகள் அப்படின்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நாம் உலகபரமாக சிந்திப்போம். ஆனால் கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தனை, கிரியையாக வெளிப்பட்ட அந்த காரியங்கள் நமக்குள்ளாக செயல்படுவதற்கும் வெளிப்படுவதற்கும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம் அன்றாடம் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த அளவுக்கு நன்மை செய்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட வருகிறோம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். நம்முடைய அன்னுதின வாழ்க்கையில், அலுவலகத்தில், குடும்பத்தில், சபையில், மற்ற இடங்களில் எந்த அளவுக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? எல்லாவற்றிலும் பிதாவை மகிமைப்படுத்தினார். எல்லா காரியத்திலும் கர்த்தராய் இயேசு யாரை மகிமைப்படுத்தினார்? பிதாவைத்தான் மகிமைப்படுத்தினார். நாம் அதில் எந்த அளவுக்கு பிதாவுக்கு, நம்முடைய தேவனுக்கு மகிமை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? நமக்கு ஒருவேளை ஒரு தாளந்து இருக்குன்னா, அங்கீகாரம் இருக்குன்னா, அதற்குரிய கனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? நமக்கு அதை தாளந்தை கொடுத்த, நம்மை தகுதிப்படுத்தின பிதாவை தவறாமல் நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? பிதாவோடு கூட எப்பொழுதும் உறவாடுகிறவராக இருந்தார். கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தினார். கீழ்ப்படுகிறோமா? அவர் தன்னுடைய பிதாவோடு இருந்த உறவில், தேவனுடைய குமாரனாக இருந்தது அவர் கொலையாடின பொருளாக என்னவே இல்லை, சிலுவையில் கடைசி பரியந்த வரைக்கும் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். அவர் அந்த 14 சில இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வருவார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய வசனத்துக்கு என்ன பண்ணுவீங்க? கீழ்விடுங்க, கை கொள்வீங்க, அப்படின்னா கீழ்ப்படிவீங்க. இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிதலோடு கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? வேத அறிவு இருக்கிறது நல்லது தான், வேத வசனங்கள் படிக்கிறது நல்லது தான். ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் உண்மையாக கீழ்ப்படுகிறேன். நான் எத்தனை சதவீதம் கீழ்ப்படுகிறேன்? கேட்கும்படியாக தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இயேசுவின் வம்ச வரலாறில் அவர் பார்த்தீங்கன்னா, போவாசுடைய தாய் யார்? போவாசுடைய தாய் யார்? ராகாப். போவாசுடைய மனைவி ரூத். ரூத் மோவாபிய பெண், ராகாப் ஒரு வேசி.
நீங்க யோசிச்சு பாருங்க, தன்னுடைய வம்ச அந்த அட்டவணையில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தகுதி கருதி யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உறவு கொண்டாடக்கூடாது. எத்தனை முறை நான் அனுபவிச்சதை தான் சொல்கிறேன், நான் பண்ணதை நான் சொல்கிறேன். அநேக வேளைகளில் நமக்கு தெரிந்து நல்ல ஒரு பதவியில் நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்கள உறவுக்காரங்கன்னு சொல்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், பெருமிதம் கொள்வோம். நாம் வாலண்டியராகவும் சொல்லுவோம், அவங்கள தெரியுமா அது நம்ம சுத்து சொந்தமாக கூட இருக்கலாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய நெருங்கின உறவினர் பாவத்தில் விழுந்து தகுதி இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் இல்லைன்னு சொன்ன ஒரு சரியான வேலை இல்லாமல் ஒரு ஊதாரித்தனமாக இருக்கிற ஒருத்தரை என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நாமே மற்றவர்களை பார்க்கிற அந்த பார்வை, ஹவு சூன் வி ஆர் ஜட்ஜிங் அதர்ஸ். தேவன் அவர்களை வந்து ஒரு நாளில் மாற்றி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பார்வையில் அது தெரிகிறதில்லல்ல, அவங்கள பாவிகளாக தான் பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத நோக்கம், ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அவங்கள கொண்டு வரதுக்கு காரணம் நம் மூலமாக அவர்கள் சத்தியத்தை கேட்டு தேவனுக்கு நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று இருக்கலாம். நம்ம அப்படி அவங்கள ஒதுக்கி வைக்கிற அந்த வேளையில் அந்த ஆத்மா தவறி போகிறதே, யோசித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவான இருந்த உலகத்தில் இருந்தப்போ ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போயிருந்து பந்தி இருந்தார். அவர் அந்த பரிசுத்தத்தை காட்டி அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்கலை. எந்த அளவுக்கு இந்த காரியங்களில் நாம் நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சத்திய ஆவியாகிய அந்த தேற்றவாளன் நமக்குள்ளாக வரும்போது, இப்படிப்பட்ட மாற்றங்களை நமக்கு உணர்த்தும் போது எந்த அளவுக்கு நாம் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எங்கேயுமே அவர் விட்டு கொடுத்ததில்லை. அவர் கடிந்து கொள்வார், இன்னொருத்தங்க வந்து சொல்லி இவர்கள் கை கழுகவில்லை, இவங்க வந்து உபவாசிக்கவில்லை, இப்படிலாம் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார், டிஃபெண்ட் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை எத்தனை முறை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் பரத்தில் இருக்கிற நல்ல தகப்பனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய குடும்பத்திலே பார்த்தா, இப்போ நானும் நான் வந்து வேறு எந்த எக்ஸாம்பிள் எடுக்கலை, இப்போ நானும் என்னுடைய மனைவியும் பேசும்போது கூட ஏதாவது ஒரு உறவினர்களை குறித்து பேச்சு வருமா, நான் டிஃபெண்ட் பண்ணதில்லையே. இன்றைக்கி எனக்கு உணர்த்தினார் அவர், நீ டிஃபெண்ட் பண்ணியிருக்கியா, நீ பேச போகிற, எனக்கு அது உணர்த்தினார் அவர். எத்தனை முறை அதாவது டிஃபெண்ட் கேட்காத மாதிரி இருந்தாலும் கூட, ஐ எம் நாட் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டிஃபெண்ட் சம் ஒன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரில. நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம், நம்முடைய கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அடுத்தவர்கள் வந்து அவர்களை குறித்து தரக்குறைவாக பேசும்ப காது ஏன் நீளுது? அதை தடுத்து நிறுத்தி அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வரும்போதான் பிதாவன் அவர் மகிமைப்படுகிறார். நான் சாட்சியாக மாறுகிறேன், நான் சாட்சியாக மாறுகிறேன். உண்மையாக அதை யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை நம்ம பண்ணியிருக்கோம் அது. இப்போ நமக்கு பிரியமானவங்க, இப்போ எனக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தவங்க பேசுகிறவங்களாக இருக்கலாம், அவங்க சொல்லும்ப அப்போ அவங்கள ஆமோதிக்கிற மாதிரி நான் பேசிட்டு போயிட்டேன்னா என்னுடைய சாட்சியை நாங்கள் இழந்து விடுகிறேன். நான் பண்ணதான் சொல்கிறேன், ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் தட். எனக்கு புரியுது, நல்லாவே புரியுது. அநேக வேளைகளில் எனக்குள்ளே அந்த ஒரு வைராக்கியம் வரும், நான் சொல்லியிருக்கேன் கத்தாவே நான் அப்படி பண்ணக்கூடாது, ஆனால் அடுத்த செகண்ட் நான் தவறியிருக்கேன். ஆனால் இப்போவும் நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னை மாற்றுங்கப்பா, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கிட்ட வந்து யாராவது சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ் மென். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வைராக்கியம், நான் அதில் விரும்பும் வளரும்படியாக விரும்புகிறேன். எனக்கு யார் என்னை பற்றி தவறாக நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை இங்கே நிறுத்தியிருக்காருன்னா அவருக்கு தான் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கடைசி நாள் அவர் முன்னால் நிற்கும்ப நான் என்ன பண்ணேன்னு தான் அவர் கேட்பாரே தவிர, மற்றவங்களிடத்தில் நான் எப்படி என்னென்ன காரியங்களுக்காக இது பண்ணேன்றது அவர் கேட்க மாட்டார். இட்ஸ் பி பிட்வீன் மீ அண்ட் மை காட். அதில் உண்மையுள்ளவனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு போதித்து உணர்த்தக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அவர் தருகிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார். 14வது அதிகாரம் 26வது வசனத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் நினைப்பூட்டுவார். அவர் நினைப்பூட்டும் என்னாகும்னா, நமக்கு வேறு ஒருத்தர் போதிக்க தேவையில்லை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் முழுவதும் அவருடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்கும். 1 யோவான் 2 அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு
போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். நான் அவரில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும் இல்லையா? அவரால் எல்லாமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரில் நான் நிலைத்திருக்கணும்னா அந்த வசனங்கள் என்னை உயிரூட்டி கொண்டே இருக்கணும். அந்த வசனங்கள் என்னை உயிரூட்டணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய ஆவியானவரை நான் முழுமையாக அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஹீஸ் அ ஜென்டில் ஸ்பிரிட். நான் அமிழ்த்து போடும்போது அவர் அமைதியாகிடுவார். அதற்காக நான் வாஞ்சிக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நான் விட்டு கொடுக்கிறேனா? நான் அதற்காகத்தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இறுதியாக நான் முடிக்கும் முன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். ஹூ ஆம் ஐ? ஹூ ஆம் ஐ? அந்த கேள்விக்கு 2 கொரிந்தியர் 3:3 நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. நீங்களும் நானும் யார்? கிறிஸ்துவின் நிருபங்கள். லெட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். லெட்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனுடைய பிள்ளைகள். எப்படி பவுலுடைய நிருபங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதோ, அதுபோல் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிருபங்களாக மாறினா அது வெளியரங்கமாகிரும். நம்மை பார்ப்பவர்கள் அதை காண முடியும். எப்படி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது எல்லார் கண்களிலும் தெளிவாக தெரியுமோ, அதுபோல் நம் வாழ்க்கையை மாறும். என சொன்னால் தேவன் உங்களையும் என்னையும் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கும்படி அழைக்கிறார். என்னில் இருக்கிற இருள் அகல வேண்டும். என்னில் காணப்படக்கூடிய தேவையில்லாத கிரியைகள் மாற வேண்டும். புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் உருவாக்கப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை என்னை அவர் அழைக்கிறது கிறிஸ்துவின் நிருபங்கள். ஞாபகம் வச்சுங்க, 2 கொரிந்தியர் 3:3, நான் கிறிஸ்துவின் நிருபமாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் உலகம் என்னை படித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிருபமாக இந்த உலகத்திற்குள்ளாக போகும்போது அவருக்கென்று அநேகம் பேரை நான் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறேன். என் ஓட்டத்தில் நான் தனிமையாக இல்லை, என் தகப்பன் கூட இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் அநேகம் பேரை நம்மோடு கூட சேர்த்து பரலோகத்தில் பார்ப்பதற்கு வாஞ்சியாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் உற்சாகமுள்ளவராக இருக்கிறார். அவர் கிரியை செய்ய விட்டு கொடுப்போமாக. எல்லோரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். இறுதியாக, ஹூ ஆம் ஐ? தேவனுடைய, கிறிஸ்துவுடைய நிருபங்கள் அப்படின்ற ஒரு உறுதியோடு கூட இந்த நாளில் இங்கிருந்து நம்ம கடந்து செல்கிறோம். இதுவரையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றது முக்கியமல்ல. தகப்பனே, நான் உம்முடைய நிருபமாக மாறணும். ராஜா, உம்முடைய ஆவியனில் ஊற்றப்படணும். சுவாமி, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே ராஜா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நான் தாகமுள்ளவனாக இருக்கிறேன்ப்பா. நான் என்னை வெறுமையாக்கி தரும்போதான் நீங்கள் என்னை நிரப்ப முடியும் ராஜா. என்னில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே போக என்னை அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. நீங்கள் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ராஜா. இந்த உலகம் என்னை அல்ல, உம்மை பார்க்க வேண்டும். எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. எப்படி பொன்னானது புடமிடப்படும் போது அதை புடமிடுகிறவர்களின் முகம் அந்த பொண்ணில் பிரகாசிக்கும் முறைக்கும் புடமிடுறாங்களோ, அதுபோல் நீங்கள் புடமிட்டாலும் நான் பொண்ணாக விளங்குவேன்ப்பா. உதவி பண்ணுங்க. நிலைத்து நிற்கக்கூடிய பலனை தாங்கப்பா. ராஜா, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு இறுதி வரையிலும் நான் சாட்சியாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த சாட்சியை மட்டும் நான் இழந்து போகக்கூடாது ராஜா. இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ட்ரெஷர், ஒரே சொத்து நீங்கள் தான்ப்பா. உம்மை பொக்கிஷமாக இந்த மண்பாண்டத்தில் நான் கொண்டிருக்கிறதுனால தான் நான் நெருக்கப்பட்டாலும் உடைக்கப்படுவதில்லை. நான் ஒரு நாளும் குன்றி போவதில்லை, குறுகி போவதில்லை. நீர் கிரியை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்புங்கப்பா. உம்முடைய கரங்களில் என்னை தாழ்த்தி தருகிறேன். எல்லாரும் சொல்லுவோம்மா, தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. வருகிற வாரம் முழுவதும் உமக்கென்று அனலாய் எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அனல் மூட்டி எழுப்பும்படியாய் கேட்கிறோம் சுவாமி. ஏதாவது சந்தேகத்தோடு
கேள்விகளோடு வந்திருப்பாங்கன்னா ஆவியானவரை பதில் கொடுங்க ராஜா. உம்மிடத்தில் ஆசையாய் ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிருபங்களாக அவர்கள் பிரகாசிக்க செய்யுங்க ராஜா. இருக்கிற தடைகள் அனைத்தையும் மாற்றுங்க. இந்த கர்த்தாவே ஆவிக்குரிய மற்றும் உலகத்திற்குரிய எல்லா நன்மைகளாலும் நிரப்பி அனுப்புங்கப்பா. தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்கிற இனிலாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் அந்யுன்யப்படுத்தலும் பாதுகாப்போம். நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. இணைந்து செல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஊழு உள்ளமே அப்படி பஸ்தாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே.